செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி கூட்டரங்கில் 69வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் சிறந்த கூட்டுறவு நிறுவனங்களுக்கு பாராட்டு கேடயங்கள், போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் மீனவர் கடன், மகளிர் சுய உதவிக்குழு கடன், தொழில் முனைவோருக்கான கடனுதவி மற்றும் பனைச்சாரா கடன் என மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் சார்பில் 346 பயனாளிகளுக்கு 8,81,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு கடன் உதவிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், செய்யூர் தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு, திருப்போரூர் தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கொளத்தூர் பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கொளத்தூரில் இருந்து செங்குன்றம் செல்லும் சாலையில் உள்ள டீ கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் மாவா புகையிலை பாக்கெட்டுகள் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் டீ கடை உரிமையாளர் ஓம் பிரகாஷ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அடுத்த அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் விவசாய வேலை செய்வதற்காக அதிகாலை வயலுக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த மோட்டார் ரூமில் குழந்தை அழுகும் குரல் கேட்ட ரஞ்சித் அலறி அடித்துக் கொண்டு ஊருக்குள் வந்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் இதுகுறித்து தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கு சென்று பார்த்தபோது பிறந்த சில மணி நேரமேயான பச்சிளம் பெண் குழந்தை ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் குழந்தையை மீட்டு மொடக்குறிச்சி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மொடக்குறிச்சி காவல்துறையினர் குழந்தையை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினரை விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த அண்ணா தெரு பகுதியைச் சேர்ந்த சின்ன பொண்ணு என்பவர் ஆத்தூர் சேலம் செல்லும் சாலையில் மீன்கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீர் என்று எரிவாயு சிலிண்டரில் தீப்பிடித்து எரிந்ததால் அதிர்ச்சியடைந்த சின்ன பொண்ணு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் கடை முழுவதும் திடீர் என்று தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிந்ததால் அதிர்ச்சியடைந்த அவர் அங்கிருந்து வெளியேறினார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த ஆத்தூர் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்து காரணமாக சேலம் ஆத்தூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தை அடுத்த லட்சுமாபுரம் கிராமத்தில் ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. நீண்டகாலமாக இப்பள்ளியில் சாலை வசதி இல்லாததால் தற்போது பெய்த கனமழையால் பள்ளியின் நுழைவு வாயிலின் வெளியே மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் நிலவுவதாக கூறும் மாணவ மாணவிகள் பள்ளியின் நுழைவாயில் வெளியே இருக்கும் தண்ணீரை அகற்றி சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த அம்மேரி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆதாண்டர் கொள்ளை கிராமத்தில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் வசிக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தினக்கூலி வேலை செய்பவர்கள், என்எல்சி நிறுவனத்திற்கு பணிக்கு செல்பவர்கள் என்று அனைத்து தரப்பினரும் சாம்பல் ஏரியில் அமர்ந்து பேருந்து நிறுத்தத்தை பயன்படுத்தி வந்தனர். இதனிடையே பயணிகளுக்காக அப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த பேருந்து நிறுத்த கட்டிடத்தை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு என்எல்சி நிர்வாகம் சாலை விரிவாக்க பணிக்காக இடித்துள்ளது. அதன் பின்பு எல்ஐசி நிர்வாகத்தின் புதிதாக பேருந்து நிழற்குடை அமைக்காததால் அக்கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இதுகுறித்து பலமுறை என்எல்சி நிர்வாகத்திடம் மனு கொடுத்தனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நெய்வேலி டவுன்ஷிப்புக்கு செல்லும் சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் அகிலன் தலைமையில் நடுரோட்டில் முள்வேலிகளை அமைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தெர்மல் காவல்துறையினர் மற்றும் என்எல்சி நிர்வாகத்தினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். அம்மேரி ஊராட்சி ஆதாண்டார்குலை சார்பில் என்எல்சி நிர்வாகத்திடம் பலமுறை நிழற்குடை அமைத்து தரக்கோரி மனு கொடுத்தும் 2 காலமாக காலதாமதம் பண்ணி வந்தார்கள். அதைத் தொடர்ந்து ஆதாண்டார்குலை ஊராட்சி பொதுமக்கள் சார்பில் இன்று சாலமறியில் நடைபெற்றது. சாலமறியில் பேச்சுவார்த்தையில் டிஎஸ்பி ஐயா அவர்களும் மற்றும் என்எல்சி நிர்வாகத்தின் அதிகாரிகளும் இங்கே வந்து 1 காலத்தில் கட்டித்தருவதாக உறுதி அளித்ததன் பேரில் எங்களுடைய போராட்டத்தை இப்போது நாங்கள் விலக்கிக் கொள்கிறோம்.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகில் உள்ள செல்லப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கவின்குமார் என்ற 9 வயது சிறுவன் ஊர் அருகாமையில் உள்ள கிணற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுவன் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்தார். இதனைக் கண்ட அருகிலிருந்த சிலர் உடனடியாக தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் விரைந்து வந்த காவல்துறையினர் தீயணைப்புத்துறையினர் உதவியுடன் பள்ளி மாணவன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருவேங்கடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கச்சேரியில் உள்ள செய்யாற்றில் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து திடீர் என்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் தற்காலிக பாலத்தில் கனரக வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு 2வது நாளாக தொடர்வதால் தற்காலிக பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருசக்கர வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள பார்சல் பிரிவின் நுழைவாயிலில் சந்தேகத்திற்கிடமாக 2 பயணிகள் சுற்றி வந்துள்ளனர். இதனைக் கண்ட ரயில்வே பாதுகாப்பு படை குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெகன் சீனிவாசன் என்பதும் அவர்களிடம் உரிய ஆவணங்கள் இன்றி 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 403 கிராம் தங்கம் மற்றும் 28,000 ரூபாய் மதிப்புள்ள 407 கிராம் வெள்ளி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதேபோல் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த ஜீவா என்பவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 305 கிராம் தங்கம் மற்றும் 15,000 ரூபாய் மதிப்புள்ள 212 கிராம் வெள்ளியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவரையும் கைது செய்து ரயில்வே பாதுகாப்பு படை குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த வடச்சென்னிமலையில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் துறை வாரியாக 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கணினி அறிவியல் துறை சார்பில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. இந்நிலையில் துறைத்தலைவர் செல்வராஜ் சக மாணவ மாணவிகளுடன் நடனமாடி உற்சாகப்படுத்தினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதிக்கு உட்பட்ட சாரணார்பட்டி அடுத்த மார்க்கம்பட்டி கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளம் ஒன்று உள்ளது. அந்த குளத்தில் வாய்க்கால் செல்லும் பாதையில் சிலர் ஆக்கிரமித்திருப்பதாக பிஏஓவுக்கு புகார் வந்தது. இதையடுத்து ஊராட்சி நிர்வாகத்தின் உதவியோடு JCP இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. இதையடுத்து பிஏஓ அலுவலகத்திற்கு வந்த மார்க்கம்பட்டியைச் சேர்ந்த திருப்பதி, செல்வம், மூர்த்தி என்ற 3 பேர் ஆக்கிரமிப்பை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த மிரட்டல் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக பிஏஓ கோபாலகிருஷ்ணன் சாணார்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பழைய மாமல்லபுரம் சாலை சோழிங்கநல்லூர் அடுத்த காரப்பாக்கத்தில் அப்பல்லோ மருத்துவமனையின் புதிய கிளை திறக்கப்பட்டது. இந்த புதிய மருத்துவமனையின் கிளையை அப்பல்லோ மருத்துவ குழுமத்தின் துணை செயல் தலைவர் டாக்டர் பிரீத்தி ரெட்டி துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நடிகை பூர்ணிமா பாக்யராஜ், டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளினி கீர்த்தி சாந்தனு மற்றும் நடன இயக்குநர் ஜெயந்தி விஜய் ஆகியோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் மாணவிகள் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உள்ளடக்கிய கல்வி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள், நாம் என்றால் நாம் அனைவருமே, ஊனம் ஒரு குறை அல்ல, ஒன்றாய் இருப்பது ஒன்று போல் இருப்பதில்லை, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பி கல்வி பயில செய்ய வேண்டும், அவர்களும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் பள்ளிகளில் சேர்த்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த வேட்டுப்பட்டு பகுதியில் 2 மாத காலமாக மழை பெய்து வருவதால் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அவ்வழியாக பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் வழுக்கி கீழே விழும் அவல நிலை நிலவி வருகிறது. பாதாள சாக்கடை வசதி ஏற்படுத்தித் தரக்கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் எடப்பாடி பவானி நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பூலாம்பட்டி காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கோதைமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் செல்வகுமார் தனது அலுவலகத்தில் வேலை செய்யும் தூய்மை பணியாளர் சித்ரா என்ற பெண்ணை சாதி ரீதியாக தகாத வார்த்தைகளில் பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சித்ரா காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரை உடனடியாக கைது செய்து பதவி நீக்கம் செய்திடக் கோரி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக பழனி பேருந்து நிலையம் அருகே உள்ள குளத்து ரவுண்டானாவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
அரியலூர் மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் பள்ளி மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் அண்மையில் நடைபெற்றது. இதில் 17 வயதிற்குட்பட்டோருக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான தடகள போட்டிகளில் வெற்றி பெற்று தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய பதக்கங்களை வென்ற மாணவர்களை பள்ளி முதல்வர் பாராட்டி பரிசுகள் வழங்கினார். தேர்தல் வாக்குறுதிப்படி புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் தஞ்சையின் முக்கிய வீதிகள் வழியாக நடைப்பயணம் மேற்கொண்டனர். பின்னர் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் தங்கள் கோரிக்கைகள் மனுவை அளித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் தற்போது பெய்த கனமழையால் நிரம்பியது. இதனால் நெல் நாற்று நடவிற்கு ஏற்ற பருவம் அடைந்ததால் கண்மாய் பாசன விவசாயிகள் 300 மேற்பட்ட ஏக்கரில் நெல் நடவு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் தஞ்சை ஊரக ஒன்றியம் மானோ ஜிப்பட்டி அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஊராட்சி மன்ற தலைவர் குழந்தை அம்மாள் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய சிறார் நலத்திட்ட மருத்துவர் கௌரி பிரியா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக உள்ளடக்கிய கல்வி குறித்த விழிப்புணர்வு பேரணி திருச்சி பெரிய மிளகுபாறை பகுதியில் உள்ள அரசினர் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த பேரணியை பள்ளி தலைமை ஆசிரியர் நாகராஜ் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் ஒதுக்காதீர்கள் ஒதுக்காதீர்கள் மாற்றுத்திறனாளிகளை ஒதுக்காதீர்கள் என்றும் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு போக்குவரத்து மற்றும் அனைத்து வசதிகளும் செய்து தரும்படியும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியபடியாக பேரணியாக சென்றனர். கர்நாடக மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 1003 கன அடியாக உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு 1060 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே அணையில் இருந்து நீர் வெளியேறும் தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் பொங்கி செல்கிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த செட்டியார்பட்டியில் இருந்து புத்தூர் செல்லும் வழியில் கோரையாற்றின் குறுக்கே தரைப்பாலம் உள்ளது. மழைக்காலங்களில் நல்லாமங்கலம் கண்மாயிலிருந்து வெளியேறும் தண்ணீர் இந்த தரைப்பாலம் வழியாக மீனாட்சிபுரம் முடிவிழங்கால் கண்மாய்க்கு செல்லும் நீர்வரத்து அதிகமாக இருக்கும் நேரத்தில் இங்கு போக்குவரத்து பாதிக்கப்படும். எனவே தற்போது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இந்த தரைப்பாலத்தை உயர்த்தி ஓடைப்பாலமாக கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் வாகனங்கள் செல்வதற்காக புதியதாக கட்டப்படும் ஓடைப்பாலத்தின் அருகே தற்காலிக தார் சாலை அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தற்காலிக சாலையின் ஒரு பகுதி தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. எனவே பாலத்தின் கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்று கோரி கிராம மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனா்.